தமிழகத்தில் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் திரு அண்ணாமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தின் நகராட்சிகள் மாநகராட்சி பேரூராட்சிகளில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி இன்றைக்கு வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது. மற்ற கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு அடி முன்னே வைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலில் பாரதிய ஜனதா கட்சி தான் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறது. அதிகப்படியான உறுப்பினர்கள் போட்டி போட்டு கொண்டு பொதுமக்களும் கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், பிரதமர் மோடி அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொது தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி வேட்பாளராக ஆவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு வரும் சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையிலான தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி எது என்று சொல்லி கேட்டால் இன்றைக்கு பிஜேபி தான் என்று பொதுமக்கள் குழந்தைகள் கூட சொல்லும் அளவிற்கு நாங்கள் வெற்றிகரமாக தமிழகத்தில் வெற்றி நடை போட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இப்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த விருப்ப மனு பெறும் நிகழ்வு நாங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வசம் கொண்டு வரப்போகிறோம் என்பதற்கு சான்றுரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது. மோடி அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் எந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் ராகுல் காந்தியால் விமர்சிக்க மட்டும்தான் முடியும். எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி பொய் சொல்லி நல்ல திட்டங்களை தடுக்கும் நிகழ்வை மட்டும்தான் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் பலர் இறந்து போனது உண்மை, அதற்கு காரணம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். அவர்கள் தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு பொதுமக்களை பலியாக்கினார்கள். மோடி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் பொதுமக்களுக்கு நன்மையுடையதாகத்தான் இருக்கிறது. திமுக அரசு ஒரு திறமை இல்லாத அரசு, நிர்வாக திறமை சுத்தமாக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. அதனால்தான் அவரை சுற்றி பொருளாதார நிபுணர்களை வைத்து ஐடியா கேட்டு எத்தனை நாளுக்கு ஐடியா கேட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும்? உதாரணமாக எங்கள் எக்ஸ் ஐபிஎஸ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு அமைச்சரும் ஒரு திருட்டுத்தனம் செய்வதற்கு முன்பாகவே இவர் இந்த நிகழ்ச்சியை ஏன் செய்கிறார் என்று கேட்டு இன்றைக்கு ஊழலை தட்டி கேட்டு கொண்டிருக்கிறார். அப்படி சுய அறிவு உள்ள ஒருவர் தமிழகத்தை ஆண்டால் மட்டும்தான் இன்றைக்கு நிர்வாக திறமையின்மை குறையும். தமிழகத்தில் பொறுத்தவரை ஒரு வெற்றிடம் இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது என்று பல வருடங்களாக பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே நபர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான், பிஜேபி மட்டும்தான் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திமுகவின் ஊழல் தலைவிரித்து ஆட துவங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஊழல். இன்றைய தினம் கூட ஒரு மாநகராட்சியில் ஒரு பிணத்தை எரிப்பதற்கு பணம் கேட்டு பிணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆர்ப்பாட்டம் தொடங்க சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். எனவே திமுகவில் கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை, திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், எத்தனை கொலை நடந்தது, எத்தனை கொலை பழிக்கு பழி வாங்கி எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. எனவே ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தரமான அரசு தான் திமுக அரசு.